தமிழ்நாட்டில் இன்னைக்கு 3500 கல்லூரிகள் இருக்கு. அந்த கல்லூரியில் வருஷம் பூராவும் 100,000-க்கணக்கான மாணவர்கள் படித்து பட்டம் வாங்கிட்டு வெளியில் வர்றாங்க. ஆனால் அப்படி படித்து வெளியில் வர்றவங்களில் 85% மாணவர்கள் இன்றைய வேலைக்கு தகுதி இல்லாதவர்களாக அந்த கல்லூரியை விட்டு வெளியில் வர்றாங்க அப்படின்னு ஆய்வறிக்கை சொல்லுது. கேட்குறவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் உண்மை அதுதான். இன்றைய நிலைமையும் அதுதான். இன்னைக்கு நம்ம பேச போகிறது இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இதுவரைக்கும் இந்த உலகம் ஒரு 3 தொழில் புரட்சியை பார்த்துருக்கு. அதாவது 300 வருஷத்துக்கு முன்னால் முதல் தொழில் புரட்சி நடந்தது. அந்த முதல் தொழில் புரட்சிக்கு ஏற்றவாறு இப்போ இருக்கிற அந்த கல்வி எஜுகேஷன் சிஸ்டத்தை அன்னைக்கு நம்ம உருவாக்கினோம். அன்னைக்கு உருவாக்குனதை அப்படியே வளர்த்துட்டு வரோம். தொழில் புரட்சி 2, தொழில் புரட்சி 3, இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டத்தை தான் நம்ம காலத்திற்கு ஏற்றவாறு சின்ன சின்னதாக மாற்றிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, முக்கியமாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மனப்பாடம் பண்ணுவது. மனப்பாடம் பண்ணுறதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது தொழிற்புரட்சி 1 300 வருஷத்துக்கு முன்னால், அதாவது அந்த நீராவி என்ஜின் உருவானப்போ, அப்போ நமக்கு ஒர்க்கர்ஸ் தேவைப்பட்டாங்க, குமாஸ்தாக்கள் தேவைப்பட்டாங்க. அதுக்கு நம்ம மனப்பாடம் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு தேவைப்பட்டது. அதனால் இப்போ எஜுகேஷன் சிஸ்டத்தில் நம்ம சிலபஸை ஏற்றிக்கிட்டே போயிட்டே இருந்துகிட்ருக்கோம். இன்றைக்கி கம்ப்யூட்டர் நம்மளை விட அதிகமாக ஞாபகம் வச்சுக்கோம், நம்மளை விட அதிகமாக அதுக்கு மெமரி ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாமல் நம்மளை விட அது வேகமாக கால்குலேஷனும் பண்ணும், நம்மளை விட வேகமாக ஓடும் மனிதனை விட. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் மனப்பாடம் பண்ணுறதை விட ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தா அது சால்வ் பண்ண தெரியணும். அதுதான் இப்போ இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் 4.0. இது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ரெவல்யூஷன்னு சொல்லுவாங்க. கடந்த 10 வருஷமாகவே நம்ம வந்து ஒரு புதிய தொழில் புரட்சி எந்த நேரத்தில் வேணால் நடக்கும், அதற்கு தயாராக இருப்போம், அதுக்கு உள்ளே போக போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனால் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதுவும் கம்ப்யூட்டர்ஸ் தான், இதுவும் கம்ப்யூட்டர்ஸ் தான், தொழிற்புரட்சி 3-க்கும் 4-க்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த கொரோனா வந்து இந்த ஸ்பீடை அதிகமாக்கி விட்டது. அதாவது இப்போ தான் நம்ம லாக்டவுன்லேருந்து வெளியில் வர்றோம், இப்போ ஒரு புதிய உலகத்துக்குள்ளே நுழையிறோம். இப்போ இண்டஸ்ட்ரி 4.0-வை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். இதற்கு ஏற்றவாறு நம்ம பாடத்திட்டத்தையும் மாற்றணும். ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த புதிய பாடத்திட்டத்துக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான ஆசிரியர்கள் இருக்காங்களா, அது ஒரு பிரச்சனை. ஏன்னா இன்றைக்கி நம்ம பேசுகிறது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு பேசுகிறோம், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு பேசுகிறோம், ரொபாட்டிக்ஸ்னு பேசுகிறோம். இந்த மாற்றங்கள் எல்லாமே நடந்தது கடந்த 2-3-4 வருடங்களுக்குள்ளார. இது கடந்த 10-20 வருடங்களுக்கு முன்னாலேயே இதை பேசப்பட்டாலும், ஒரு கல்லூரி அளவில் இந்த ஒரு சொசைட்டியை பெரிய அளவில் மாற்றும், ஒரு எக்கனாமிக்கில் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையே மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு எஜுகேஷனல் பாலிசியவே மாற்றினது இந்த கடந்த 4 வருடங்களில் தான். அப்போது சிலபஸையும் மாற்றுறோம், எப்படி படிக்கணுங்கிறதையும் மாற்றுறோம். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியான பாடத்திட்டத்துக்குள்ளார நம்ம மாணவர்களை உள்ளே கொண்டு போனால் தான் அந்த 85% மாணவர்கள் இன்றைக்கி வேலை வாய்ப்புக்கு தகுதி இல்லாமல் இருக்கிறவங்களையும் நாம் சேர்த்து ஒரு ஸ்கில்டு மேன்பவராக, திறமையான மேன்பவராக நம்ம வெளியில் கொண்டு வர முடியும். நம்ம கல்வி முறை மனப்பாடம் செய்வதற்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸை கொடுத்தது. இனிமே இந்த கிரிட்டிக்கல் திங்கிங், இந்த ப்ராப்ளம் சால்விங்னு சொல்லுவோம், அதே மாதிரி இமேஜினேஷன், க்ரியேட்டிவிட்டி, இதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய கல்வி முறையை நாம் கொண்டு வரணும். இப்போ மனுஷனுக்கு மூளை இருக்குன்னு தெரியும், அதில் ரைட் சைட் பிரெயின், லெஃப்ட் சைட் பிரெயின், இந்த மூளையை 2 பகுதியாக பிரித்தோம்னா, வலது பக்கம் இருக்கிற மூளை வந்து ஒரு மனிதனுடைய க்ரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன், இதில் இம்பார்ட்டன்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சினிமா, மீடியா,
டிராயிங் வரைகிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து வலது பக்கம் இருக்கிற மூளை வந்து கொஞ்சம் நல்லா செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இந்த ஃபைனான்ஸ், கணக்கு போடுறது, இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து இந்த லாஜிக்கல் திங்கிங்கெல்லாம் லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் வந்து நல்லா வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி 4.0க்குள்ளே போகிறோன்னா நமக்கு வலது பிரெயினும் வேணும், இடது பிரெயினும் வேணும். நம்மளுடைய லாஜிக்கல் கிரிட்டிக்கல் திங்கிங்கில் கிரியேட்டிவிட்டியும் சேர்ந்து சேரணும். இதுக்கு முன்னே நம்ம படிக்கும்போது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், கோடிங் இதெல்லாம் தேவைன்னு நம்ம படித்தோம். ஆனால் கோடிங் மட்டும் பத்தாது. அது கோடிங் இன்றைக்கி வந்து பைத்தான்னு சொல்லுவாங்க, நாளைக்கு கோன்னு சொல்லுவாங்க, ஸ்விஃப்ட்னு சொல்லுவாங்க, ஜூலியான்னு சொல்லுவாங்க. மாற மாற நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய அப்பா காலத்துலலாம் பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்க, காலேஜில் படிப்பாங்க. அதை படித்து முடித்து வேலையை வாங்கினா அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த அறிவே போகும். ஆனால் இன்றைக்கி மாற்றம் ரொம்ப சீக்கிரமாக வருது. அதாவது அந்த காலத்துலலாம் ரொம்ப ஸ்லோவாக மாற்றங்கள் நடக்கும். இதுக்கு நமக்கு புரியணும்னா கொஞ்சம் ஃபிலாசாஃபிக்கலாக யோசிச்சு பார்க்கலாமே. இப்போது நீங்கள் வந்து ஒரு பீச்சில் போய் தனியாக உட்காந்து பாருங்கள். நல்லா அப்படியே கடலை அப்படியே பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, எவ்வளோ பெருசு இந்த கடல், நாம் ஒரு சாதாரண தூசு அப்படி தான் தோணும். அதே மாதிரி நீங்கள் மொட்டை மாடியில் ராத்திரியில் நின்று அப்படி ஆகாயத்தை பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம் தோன்றி எவ்வளோ இருக்கும், எவ்வளோ நாட்கள் இருக்கும், ஒரு ஆயிரக்கணக்கான கோடி வருடங்களுக்கு முன்னால் பிரபஞ்சம் தோன்றுச்சின்னு சொல்லுவாங்க. இந்த பூமியில் இந்த மனுஷன் உருவாகி ஒரு 2 லட்சம் இல்லைனா ஒரு 3 லட்சம் வருஷத்துக்குள்ளே தான் நாம் தோன்றினோம். அதாவது இந்த பூமியுடைய வாழ்க்கையில் இந்த மனுஷன் உருவானது ஒரு சின்ன பார்ட். இந்த 2 லட்சம் 3 லட்சம் வருஷத்தில் இந்த மனுஷன் என்னென்னலாம் பண்ணியிருக்கான்னு யோசித்தோம்னா, நெருப்பை எப்படி உருவாக்குறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், சக்கரத்தை உருட்ட கற்றுக்கிட்டுருக்கோம், கணக்கு போட கற்றுக்கிட்டுருக்கோம், எழுத படிக்க கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம். அதே மாதிரி நகரங்களை உருவாக்க கற்றுக்கிட்டோம், வியாதிகளை குணப்படுத்துகிற மருத்துவத்தை கற்றுக்கிட்டோம். அதே நேரத்தில் வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 உருவாக்கினோம். கடந்த நூற்றாண்டை எப்படி முடித்தோம்னா, பூமியை விட்டு ஒரு மனிதன் இன்னொரு கிரகத்துக்கு போய், அதாவது நிலாவில் கால் வச்சுட்டு திரும்ப வர்ற அளவுக்கு ஒரு டெக்னாலஜியை டெவலப் பண்ணுற அளவுக்கு மாற்றத்தை நிகழ்த்தி காட்டினோம். கடந்த 100 வருடத்தில் என்ன ஒரு மாற்றம் நடந்ததோ அதை அத்தனையும் அதற்கு மேலேயும் அடுத்த 20 வருடத்திலேயே நம்ம வந்து மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாற்றம் இந்த உலகத்துக்குள்ளார நம்ம போகணும்னா, அதாவது கொரோனாவுக்கு முன் இருந்த உலகம் வேற, கொரோனாவுக்கு பின் இருக்க போகிற உலகம் ரொம்ப வேற. அப்போ இதற்கு ஏற்ற மாதிரி நம்ம கல்லூரிக்கு போகிற மாணவர்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி சரியான பாடத்தை சரியான முறையில் அதை படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இல்லைன்னா நம்ம இந்த உலக காம்படிஷனில் நம்ம வந்து இரலவெண்ட் ஆகிடுவோம். இந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகணும் அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் 4.0க்குள்ளே போகிறதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்னா என்னென்ன வெப்பன்லாம் நம்ம கையில் எடுத்துகிட்டு போகணும். ஒரு பக்கம் கிரியேட்டிவிட்டி, ஒரு பக்கம் டெக்னாலஜி, ஒரு 4 விஷயம் வேணும் உங்களுக்கு. மேத்ஸ், கோடிங், அந்த இன்ஜினியரிங் அதாவது சயின்டிஃபிக் டொமைன், இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற கிரிட்டிக்கல் திங்கிங், இது அத்தனையும் உங்கள் கூட இருக்கணும். இது அத்தனையும் இந்த கல்லூரிகள் சொல்லிக் கொடுக்கணும். இருநூறு வருஷத்துக்கு முன்ன, அதாவது 1800ல் இந்த உலக மக்கள் தொகை 100 கோடி பேர் இருந்தோம். அங்கேருந்து ஒரு 100 வருஷம் முன்னால் வந்தீங்கன்னா, அதாவது 1900ல் இந்த உலக மக்கள் தொகை டபுள் ஆனது, 200 கோடி ஆனோம். அங்கேருந்து ஒரு 60 வருஷம் முன்னால் வந்தோம்னா, அதாவது 1960ல் இந்த உலக மக்கள் தொகை 300 கோடி. அங்கேருந்து ஒரு 60 வருஷம் முன்னால் வந்தால், அதாவது இன்றைக்கி இந்த உலகத்துடைய மக்கள் தொகை 767 கோடி. நாம் இந்த செஞ்சுரி, இந்த 21வது நூற்றாண்டை நம்ம முடிக்கும்போது 1100 கோடி மக்கள் தொகையாக இருக்க போகிறோம். இப்போ இங்கே பிரச்சனை மக்கள் தொகை அதிகரிக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை,
இன்றைக்கி நாட்டில் மக்கள் கிராமத்திலிருந்து நகரத்தை நோக்கி எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி 50% பாப்புலேஷன் நகரத்தில் இருக்காங்க. ஆனால் இந்த உலகம் கடந்த 300 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் கிராமத்தில் தான் இருந்தோம், அதுக்கு முன்னே காட்டுக்குள்ளே இருந்தோம். அப்போது இந்த நகரங்கள்லாம் இவ்வளோ பெரிய மக்கள் தொகையை தாங்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏதோ ஒரு இடத்துல இது வெடிக்கும். அதிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா அதனால தான் பல பிளான்ஸ், ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படின்னா எல்லா மக்களும் அதில் கனெக்டடாக இருக்கும். அது எப்படி இருக்கும்னா அதில் பல டெக்னாலஜிஸ் உள்ளே இருக்கும். பிளாக்செயின் டெக்னாலஜி, குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போது உலகமே இதை நோக்கி நகரும்போது நம்மளுடைய பாடத்திட்டமும் அதற்கேற்ற மாதிரி மாறணும். உண்மையாக சொல்ல போகணுன்னா கடந்த 2 வருடத்தில், அதாவது 2020 இந்த கொரோனா டைம்லேருந்தே நம்மளுடைய தமிழகத்தில் பல கல்லூரிகளும் பிடெக் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிடெக் இன் கிளவுட் கம்ப்யூட்டிங், பிடெக் இன் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம நகர ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பிரச்சனை என்னென்னா, ஏற்கனவே நம்ம பழைய பாடத்திட்டத்திலேயே நம்ம சொல்லி கொடுக்கும்போது 85% மாணவர்கள் வேலை வாய்ப்புக்கு தகுதி இல்லாமல் வராங்க அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லும்போது, இன்றைக்கி ஆல் ஆஃப் அ சடன் புதுசாக புது டெக்னாலஜி, புது மெத்தடாலஜி எல்லாம் உள்ளே வரும்போது அந்த பாடங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு இன்றைக்கி தகுதியுள்ள ஆசிரியர்கள் இந்த 3500 கல்லூரியிலும் இருக்காங்களான்னா 10% கூட இருக்க மாட்டார்கள். அப்போது இந்த லட்சக்கணக்கான மாணவர்கள் இப்போ வந்து கல்லூரிக்கு உள்ளே போகிறாங்கன்னா அவர்களுக்கு உலக தரம் வாய்ந்த கல்வியை நாம் கொடுத்தா மட்டும்தான் தமிழகத்துக்கு இருக்கிற ஒரு கனவு, இந்த உலகத்தின் குளோபல் சோர்ஸ் ஆஃப் ஸ்கில்டு மேன்பவர், நல்ல தகுதியான இளைஞர்களை உருவாக்க முடியும். அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம இப்போ யோசிக்கணும். பொதுவாக இந்த டெக்னாலஜி மாற்றம் அப்படிலாம் வந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் அந்த தாக்கம் இருக்கும். ஆனால் இந்த முறை நடக்கின்ற மாற்றம் இந்த சொசைட்டியில் இருக்கிற எல்லா பிரிவு மக்களையும் எல்லா தொழிலையும் இது போய் மாற்றத்துக்குள்ளே கொண்டு வரும். நீங்கள் கூட கேட்கலாம், சார் நான் வந்து ஃபிஷர்மேன், மீன் பிடிக்கிற தொழிலில் இருக்கோம், எங்களுக்கும் இந்த டெக்னாலஜிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். யாராவது சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருப்பார், அவர் வேணால் இதை பற்றிலாம் கவலைப்படலாம், எங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் பாட்டுக்கு டெய்லி நாங்கள் பார்ப்போம், வெதர் ரிப்போர்ட் பார்ப்போம், கடலுக்குள்ளே போவோம், மீன் பிடிப்போம், வருவோம், எங்களுக்கும் நாங்கள் ஏன் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நீங்கள் சொல்கிற ஸ்மார்ட் சிட்டியை பற்றிலாம் கவலைப்படணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதற்குள்ளே ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி ஆன் த வேல இருக்குது. அதை பற்றி பேசுவோமே. இப்போது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நம்ம எடுத்தோம்னா அவர் பொதுவாக வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நான் சொல்கிறது இப்போ மாறப்போகிற காலத்தில் எப்படி ஒரு வாழ்க்கை முறை மாறும் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். அவர் வீட்டுக்குள்ளே உள்ளே நுழையும் போது நமக்கே தெரியும், இன்றைக்கி வந்து சிசிடிவி கேமரா, லேப்டாப்பில் கேமரா, எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது, எல்லா இடத்துலையும் கண் இருக்குது. இப்போ ஸோ உள்ளே நுழையும் போது இன்றைக்கி வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கேமரா அவரோட முகத்தை பார்க்கும். முகத்தை பார்த்த உடனே அது சொல்லிடும், நீ சோகமாக இருக்கியா இல்லை சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு அதை கண்டுபிடிச்சிடும். ஸோ இன்றைக்கி மெஷின்ஸ் வந்து பேசும், மெஷின்ஸ் வந்து கேட்கும், மெஷின்ஸ் பாடும், மெஷின்ஸ் மனிதர்களுடைய எமோஷனலையும் டிடெக்ட் பண்ணும். அதுதான் இப்போ இருக்கிற பியூட்டி. அதுவும் இந்த கடந்த 4 வருடங்களில் நடந்த மாற்றம். எல்லா கேமராவும் கண்டுபிடிச்சிடும் நீங்கள் என்ன மூடில் இருக்கீங்க அப்படின்னு. இப்போது நீங்கள் உள்ளே வரும்போதே ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனை அப்படின்ன உடனே அந்த கேமரா, நீங்கள் வந்து சோகமாக இருக்கீங்கன்ன உடனே உடனே உங்கள் ஃப்ரிட்ஜு, உங்கள் காஃபி மிஷின் உங்ககிட்ட பேசும், ஹே நீ ரொம்ப டயர்டாக இருக்க, ஒரு காஃபி எடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த கிச்சன் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு காஃபி ரெடியாக இருக்கும். இல்லை நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா உடனே ஃப்ரிட்ஜு உங்ககிட்ட சொல்லும், நீ இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்க அப்படின்னு ஃப்ரிட்ஜ் அதை ஓப்பன் பண்ணி அந்த எனர்ஜி ட்ரிங்க் எடுத்து உங்கள் கையில் கொடுக்கும். அந்த எனர்ஜி ட்ரிங்க்கை எடுத்து நீங்கள் குடிக்கும்போதே உங்களுடைய ஃப்ரிட்ஜில் எனர்ஜி ட்ரிங்க் தீர்ந்துடுச்சு அப்படின்ன உடனே அந்த சிக்னல் நேராக க்ரோசரி ஸ்டோருக்கு போயிடும். அதாவது இங்கே வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு. அங்கேருந்து ஒரு டிரைவர் இல்லாத ஒரு சின்ன மெஷின் அதுவே ஓட்டிகிட்டு எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு முன்னால் கொண்டு வந்து உங்களுக்கு டெலிவரி கொடுத்துரும். இந்த மாதிரியான டெக்னாலஜி மாற்றங்கள் எல்லாம் இப்போ
வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆல்ரெடி அமெரிக்காவில் எடுத்தீங்கன்னா கூட ஒரு 30 ட்ரக் டிரைவர் இல்லாமல் ஒரு மளிகை கடைக்கு தேவையான சாமான்களை ஏற்றிட்டு போகிற இந்த லோடு ட்ரக்கெல்லாம் லாரிலாம் அப்படி தான் இப்போ போயிட்டுருக்கு. சில இடங்களில் 30 லாரி இன்னைக்கு ஓடிட்டுருக்கு, டிரைவர் இல்லாமல் அது போக போகுது. அதாவது நீங்கள் இப்போ ஏர்போர்ட்டில் இறங்குனீங்கன்னா இப்போல்லாம் நம்ம வந்து ஓலா டிரைவரோ இல்லை ஊபர் டிரைவரோ நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ உங்கள் மொபைலில் நீங்கள் 4 பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு கார் வந்து நிற்கும், நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே போயிடலாம். இந்த மாதிரியான ஆட்டோமேஷன் ஹைடெக்குக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது ஃபிஷர்மேனுக்கு என்ன நடக்கிறது அப்படின்னா, ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னெல்லாம் ஒரு மீன் பிடிக்க போகிறார் அப்படின்னா நேராக கடற்கரையிலேருந்து அப்படி நேராக ஆகாயத்தை பார்த்தோம்னா இன்றைக்கி புயல் வருமா வராதா, ஓகே ஆகாயம் கிளியராக இருக்குது நேராக கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா கடலுக்குள்ளே போவோம், இன்றைக்கி டூனா ஃபிஷ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபிஷ்ஷுக்கான மார்க்கெட் மட்டுமே $40 பில்லியன் உலக அளவில் ஒரு வருஷத்துக்கு. அந்த டூனா ஃபிஷ் வந்து சப்போஸ் நீங்கள் பிடிக்க போகும்போது ஒரே ஒரு ஃபிஷ் மட்டும் சின்னதாக உங்கள் வலையில் கிடச்சிது அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷை உடனே என்ன பண்ணுவாங்கன்னா கடலை தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கூட்டம் கூட்டமாக இருக்கிற டூனா ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ அந்த ஒரு ஃபிஷ்ஷை இத்தனால கடலில் போட்டுக்கிட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்க, இப்போ ஒரு சின்னதாக ஒரு சிப் எடுத்து அந்த மீனுடைய ரக்கையில் உள்ள பதிய வச்சுட்டு உள்ள கடலுக்குள்ளேயே போட்டுருவாங்க. பொதுவாக அந்த டூனா ஃபிஷ் வந்து எப்பயுமே தனியாக கடலில் இருக்காது, அது வந்து எப்பயுமே அதோட கூட்டம் கூட்டமாக தான் அது சுற்றிகிட்டு இருக்கும். அது உள்ளே போன உடனே அதோட கூட்டத்தை தேடி போயிடும். இப்போ நம்ம ஃபிஷர்மேன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டூனா ஃபிஷ் அவ்வளோ பரந்த கடலில் எந்த இடத்துல இது கூட்டம் கூட்டமாக இருக்குது அப்படின்னு தேடுறதுல தான் அவங்களுடைய நேரம் ரொம்ப நேரம் செலவு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த ஒரு ஃபிஷ்ஷை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அந்த சிப்பை எடுத்து அந்த டூனா ஃபிஷ்ஷுக்கு உள்ளே போட்டு கடலுக்குள்ளேயே போட்டிங்கன்னா அதோட கூட்டத்துக்கு போயிடுச்சுன்னா இப்போ அந்த சிப்பை எங்கே இருக்குது அப்படின்ட்டு சேட்டலைட் வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த கடலுக்குள்ளே அந்த மீன் கூட்டம் எங்கே இருக்குன்னு அந்த ஃபிஷர்மேன் தெரிஞ்சிடும், அவன் போய் எடுத்துட்டு வந்துருவான். இந்த டெக்னாலஜி இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு. அடுத்த ஃபியூச்சர்ல எப்படி போகும் அப்படின்னா சில நேரங்களில் வெதர் நல்லா இருக்காது, சில இடத்துல வந்து கடல் சீற்றம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல ஃபிஷர்மேனே அந்த போட்டில் போக வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு அந்த போட்டை மனுவர் பண்ணி அந்த மீன் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போட்டை நம்ம இப்போ செலுத்த முடியும். இது வந்து இப்போ போன வருஷம் ரோல்ஸ் ராய்ஸ் காரும் கூகுளும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு இப்போ இந்த டிரைவர் ஆள் இல்லாத போட்டை செலுத்தக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை வச்சு இந்த போட் மேனுஃபேக்சரிங்கில் இப்போ இறங்கியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ஃபிஷர்மேன்லேருந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லேருந்து எல்லா செக்டர்லேயும் இந்த டெக்னாலஜி இம்பேக்ட் இருக்கும்போது அடுத்த வேலை வாய்ப்பும் இந்த துறையில் தான் ரொம்ப அதிகமாக வரப்போகுது.